ஃப்ளஷர் ஃப்ளஷர் இதுக்கு தான் செம்ம டிமாண்ட் இனி மார்க்கெட்ல. ஏன் ப்ரோ மைலேஜ் நல்லா தருவோம்? ஏன்னா மைலேஜும் நல்லா தருது, வண்டியும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கு. பழைய ஆக்டிவா? ஆமா, 3G மாடலு, ஸ்டீல் ஆக்டிவா. இப்போ ஒரு மெட்டல் பாடி. ஆமா, இது மெட்டல் பாடி. இது பாத்தீங்கன்னா 2016 அவுட்லுக் இன்ஜின். ஓகே, இதுக்கும் 30 வரைக்கும் ஃபைனான்ஸே தராங்க. 10 கட்டினா போட்டுலாம். வண்டியோட ரேட் 20. 2020 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன், இன்சூரன்ஸ் அப் டு 2025 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. எவ்வளவு மைலேஜ் ஓடி இருக்கு? 5000 தான் ஓடியே இருக்கு. 2018 இருக்கு. கிலோமீட்டரும் கம்மியா தான் ரன் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா 55 தான் கோட் பண்றோம், 52 வந்தா குத்தலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம். நான் தான் உங்கள் பாலாஜி. நான் அருண். சூப்பர் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டர். நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் இது பார்த்தோம். ஸ்போர்ட்ஸ் நார்மல் பைக். ஆமா, நார்மல் பைக்ல கீரோ இருக்கும். நம்ம ஸ்கூட்டர் பாத்தோங்களா? கண்டிப்பா ஸ்கூட்டர் தனி டிமாண்ட் இருக்கு ப்ரோ இன்னைக்கு. எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் வச்சிருக்காங்க. புல்லட், நம்ம கேடிஎம், இந்த மாதிரி வெஹிக்கிள் வச்சிருக்க எல்லாருமே வெஹிக்கிள் வச்சிருக்காங்க. ஏன்னா 2 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி இதுதான் பெஸ்ட் ப்ரோ. மைலேஜும் மைலேஜும் இருக்கு, வண்டி எந்த ப்ராப்ளமும் அது பாட்டு ஓடும். சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த வண்டி என்ன வண்டி ப்ரோ? இது வெஸ்பா BS6 மாடல். இது 2020 ஆக்சுவலா உங்ககிட்ட பிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா எந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே ஸ்டார்ட் ஆயிடுது. கண்டிப்பா கஸ்டமர் பார்த்து எத்தனை பையனே இருக்க வேண்டியதான். இந்த ஜூபிட்டர் எவ்வளவு ப்ரோ? ஜூபிட்டர் 2018 மாடல், அவுட்லுக் பாருங்க எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. 2018 பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு டென்ட் ஒரு ஸ்கிராச் கூட இருக்காது. சூப்பரா இருக்கு. இன்ஜினும் செம்ம கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டரும் கம்மியா தான் ரன் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா 55 தான் கோட் பண்றோம், 52 வந்தா குத்தலாம். 55 தான்? ஆமா. ஓகே ஓகே. 55,000 ஜூபிட்டர், 10 கட்டினா ஃபைனான்ஸ் பண்ணி குத்தலாம். 10,000 கட்டினா ஃபைனான்ஸ். நம்ம கடையில எந்த வண்டி எடுத்தாலும் 10,000 to 15,000 சூப்பர் வண்டி பண்ணிட்டேன். ஓகே, என்ன முடியல, ஒரு 5,000 தான் வச்சிருக்கேன் நானு. 5,000 வச்சிருக்கேன்னா மினிமம் 10,000 இருந்தா தான் ப்ரோ நல்ல வண்டி ஃபைனான்ஸ் போட முடியும். 5,000 வந்தா லோ மாடல் தான் வரும். லோ மாடல் பாத்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் கேட்பாங்க, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிமாண்டா இருக்கும். ஓகே, அதனால பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வந்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டியா ஃபைனான்ஸ் பண்ணி. எதனால அப்படி சொல்றாங்கன்னா ஒரு 60,000-70,000 போறீங்க. நம்ம வந்து ஒரு 10,000 இருந்தாலும் வந்து பண்ணுவாங்க. இதுவே நீங்க வந்து ஒரு 40,000-30,000 வண்டி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஏற்பு பண்ணி விடுப்பீங்க. என்ன ப்ரோ? அதான் ப்ரோ காஸ்ட். வண்டியோட காஸ்ட பொறுத்து எப்படி இருக்கு? காஸ்ட பொறுத்து. ஏன்னா இப்ப ஸ்பிளண்டர்னா பாத்தீங்கன்னா நல்ல டிமாண்ட் போது ஃபைனான்ஸ் அதிகமா கொடுப்பாங்க. அப்பனா ஒரு 5,000 வச்சு போடலாம் கண்டிப்பா. இப்போ நார்மல் வண்டி எல்லாம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா 10,000 தான் மினிமம் சார்ஜஸ் கேட்பாங்க. அது வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. ஏன்னா ஒரு 10,000 நீங்க 5,000 கட்டினா கூட நிறைய ஃபைனான்ஸ் போடுவாங்க, போடலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா இப்ப 55,000 இருக்கும் போது 5,000 கட்டினா மீது 80,000 அது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. நம்ம ஒரு 10,000 வச்சிருந்தோம்னா அது கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும். நம்ம இஎம்ஐ பாத்தீங்கன்னா கட்டிட்டு போயிடலாம். இப்போ நான் சிபில் ஸ்கோர் இல்ல ப்ரோ, எனக்கு சேட்டு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா பண்ணி தரலாம். சேட்டு ஃபைனான்ஸ்க்கு என்னன்னா 50% கட்டுற மாதிரி இருக்கும். ஓ, இப்போ 60,000 நான் ஒரு 30,000 ரூபாய் 25,000 கட்டினீங்கன்னா சேட்டு ஃபைனான்ஸ் பண்ணி. ஓகே 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 ஓகே. இந்த வெஹிக்கிள் என்ன ப்ரோ? டிவிஎஸ்ல என்டா இருக்கு மாடல். என்டா இருக்குங்களா? இது 125cc. இது பாத்தீங்கன்னா 18 மாடல். 1,25,000 நியூ வெஹிக்கிள் வரும். நான் வந்து வெறும் 55 தான் கோட் பண்றேன். 55 தான். ஓகே ஓகே. இது நியூ லேட்டஸ்ட் மாடல், 18. நல்லா இருக்கு, வண்டி சூப்பரா இருக்கு. டயரும் வந்து 50% இருக்கும். இது இந்த வண்டி ப்ரோ? ஃபாசினோ 2019 மாடல். ஃபாசினோ. ஆமா, சூப்பரா இருக்கு மார்க்கெட்ல. லேடிஸ்ல நல்லா இருக்கும். நல்ல டிமாண்ட் வண்டி, பக்காவா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 19 மாடல். கோட் பண்றது பாத்தீங்கன்னா 60 கோட் பண்ற, நெகோசியேட் பண்ணி கொடுத்துறேன். 60,000 ரூபாய் 60 கோட் பண்றீங்க, 85,000 வந்தா கொடுத்துறலாம். ஓகே ஓகே. இது 15,000 ரூபாய் 10,000 வந்தா கூட அதுக்கு ஃபைனான்ஸ் போடலாம். இருக்குங்களா? ஆமா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. அது மட்டும் எப்படி ப்ரோ? 15,000 10,000 கொடுக்குறீங்க? அதுதான் ப்ரோ நல்ல போதுல மார்க்கெட்ல டிமாண்ட்.
அதனால ஓகே. இந்த வண்டி ப்ரோ அது டிமாண்ட்னா இது அதுக்கு மேல ப்ரோ. ஆக்டிவா டியோ. ஆ டியோனா லெவல். ஆமா டாப் மார்க்கெட்ல. இது பல டியோ தானே? 2019 மிட் டியோ. இதுதான் ப்ரோ லேட்டஸ்ட்டுக்கு முன்னாடி BS6 மாடல் இப்போ வருது. ஓகே. இது BS4 டீலக்ஸ் மாடல் டிஜிட்டல் மீட்டர். இது எவ்வளவு ப்ரோ வருது? இதுனா 65 கோட் பண்றேன். 65ங்களா? ஆமா. ஏன்னா இன்ஜின் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ரெண்டு டயரும் நீங்களே பாருங்க. கோல்டன் அலாய் லிமிட்டட் எடிஷன். சூப்பரா இருக்கு ப்ரோ. 29,000 கிலோமீட்டர் ஓடி சூப்பரா இருக்கு. இன்ஜின் கண்டிஷன் டியோக்கு தான் ப்ரோ தண்ணி டிமாண்ட். கண்டிப்பா நல்லா லுக்கும் நல்லா இருக்கு. வண்டி அப்படியே புதுசாவே இருக்குது. சீரியஸா சொல்றேன். மார்க்கெட்ல 50% டியோ தான் ப்ரோ போதி நீ நம்ம கடையில. என்டா இருக்கு. இது 2018 மாடல். ஓகே. இதுவும் பாத்தீங்கன்னா 55 தான் கோட் பண்றேன். இன்ஜின் அவுட்லுக் எல்லாமே சூப்பரா இருக்கு. இது அது ரெட்னா இது வந்து ஆஷ் கலர் வரும். ரெயிலாவே வந்து நம்ம ஒரு ஒரு வண்டியும் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா வண்டியும் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கண்டிப்பா ஏன்னா என்டர் 120 cc இல்ல. ஓகே நல்லா மூவிங். இது ஃபைனல் எவ்வளவு தருவீங்க? 52 கொடுத்துடலாம். 52 தாராளமா பண்ணிக்கலாம். சூப்பர் 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 சூப்பர். ஆனா கஸ்டமர் 52க்கும் வந்து கம்மி கீழே கேக்குறாங்க. வீடியோ பாத்துட்டு வந்து டயர் நல்லா தான் இருக்கு பண்ண முடியாது. இது என்ன பைக் ப்ரோ? ஆக்டிவா? ஆக்டிவா பழைய ஆக்டிவாவா? ஆமா 3G மாடல் ஸ்டீல் ஆக்டிவா. இப்போ ஒரு மெட்டல் பாடி. ஆமா இது மெட்டல் பாடி. இது பாத்தீங்கன்னா 2016 2016ங்களா? அவுட்லுக் இன்ஜின். ஓகே. இதுக்கும் 30 வரைக்கும் ஃபைனான்ஸே தராங்க. 10 கட்டினா போட்டுலாம். வண்டியோட ரேட் 40 வருது. வண்டியோட ரேட் 40? ஆமா. பெட்ரோல் இல்ல. பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி இறக்கி பெட்ரோல் ஓடல. 21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியோட ரேட் 40. நெகோசியேட் பண்ணீங்களா ப்ரோ? பண்ணித்தரேன் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணித்தரேன் சொல்லியிருக்காரு. பண்ணித்தரோம்னா ஒரு சட்டையை பிடித்து கேட்க வேணாம். தாழ்வோடு கேட்டா பண்ணி கொடுப்பாப்ல. இது ப்ரோ விஸ்பா. என்னோட ஃபேவரட் பைக் ப்ரோ. இது எல்லாரும் நிறைய பேருக்கு அதான் ப்ரோ ஃபேவரட். பட் என்ன ஒண்ணு, இது ரேட் அதிகமா இருக்கு. இட்டாலியன் பிராண்ட் ப்ரோ. அதனாலதான் ரேட் அதிகமா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுள் இருக்கும் வண்டி. கண்டிப்பா அது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வாங்கலாம். இது வந்து நம்ம பைக் ஈக்குவல் ஸ்பீடு போகும். 150 இல்ல ஹார்ஸ் பவர் அதிகம். கண்டிப்பா சூப்பர். 70,000 தான் கோட் பண்றேன். 19 மாடல் 2019 மாடல் 70,000. ஆமா. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு நீங்களே பாருங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாப்போமா. கிலோமீட்டர் தான் ஓடியே இருக்கு. பையன் பல 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 பலன்னு சூப்பரா இருக்கான். சான்ஸே இல்ல. உங்களுக்கு 1920 ஆ ரேஞ்ச் தான். ஓகே 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 ஓகே. 1920,000 தான். ஆமா. ஓகே ஓகே ஓகே. பர்பிள் கலர் ஸ்கூட்டி பெப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல். அது பெப்லாம் செகண்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்காதுல ப்ரோ இப்போலாம். ஆமா இப்போ அது பெப்புக்கு வெபனும் ப்ரோ. 2010 மாடல் 22 விக்குது ப்ரோ. இப்போ 10th மாடல் 22,000 விக்குது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. 2005 மாடல் அப்படியே பட் அவனே 5,000 தான். அப்படியே பாத்துங்க. 20,000 ஹை டிமாண்ட் இதுக்கெல்லாம் இன்னைக்கு. ஆனால் நியூ வெஹிக்கிள்லாம் ஏற்றிட்டாங்க ப்ரோ. இன்னைக்கு நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 78 அந்த ரேஞ்சில். அப்படிங்களா? ஆமா. ஓகே ஓகே. அவர் எவ்வளோ பின்னாடி இருக்காரு? டிவைட் இது 2016 மாடல். இன்ஜின் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. 35,000 கோட் பண்ணுறேன். நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாம். இது டைரக்ட் கஸ்டமர் வெஹிக்கிள். இது ஓ நீங்க நேரம் அவர்கிட்ட பேசினா கூட பேசிக்கலாம். பேசி பண்ணி கொடுத்துருவோம். இந்த பெப்பு இதுவே இது ஆக்டிவா இருக்கு. ஒன்பது மாடல் இருக்கு. இது என்ன பைக் ப்ரோ? பேசினோ 2016 மாடல். அது 2016 மாடல். ஆமா. சிங்கிள் ஓனர் இருக்கு. ஆமா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்னா. ஓ 43,000 கோட் பண்றேன். நெகோசியேட் பண்ணி தரேன். டயர் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அவுட்லுக் பாத்துங்க.
ஆனா நீங்க ஸ்கூட்டர் மலையே வச்சிருக்கீங்க ப்ரோ, நிறைய இடத்துல ஸ்கூட்டர்ஸ் நிறைய இருக்காது, ஏன்னா பைக்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஹை டிமாண்ட். ஆமா, 50% உங்களுக்கு பைக் போதுன்னா 50% ஸ்கூட்டரும் போகுது. அதனால ஸ்கூட்டர் டைப் நிறைய நம்ம இடம். சூப்பர் சூப்பர். இதுன பைக் ப்ரோ மாஸ்ட்ரோ, இது 2018 மாடல். ஓகே, 2018 பாத்தீங்கன்னா 45,000 தான் கோட் பண்றேன், நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாம். 45,000 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு இருக்கு, பின்னாடி ஒன்னு இருக்கு, ஏழு வண்டி இருக்கு. ஆக்டிவா ஏழு வண்டி ஆக்டிவா இருக்கு. பாடி பாத்தீங்கன்னா ஸ்டீல் பாடி, நம்ம பிளாஸ்டிக் ஆக்டிவா டியோ மட்டும் நாங்க மார்க்கெட்ல எந்த வண்டியுமே பாக்குறதே இல்ல. நமக்கு சீப்பா கிடைச்சதுன்னா கண்டிப்பா எடுத்து கஸ்டமர் நெகோசியேட் பண்ணி பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறேன். வண்டி வச்சிருக்காங்க எல்லா ஸ்கூட்டரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க பாத்திருப்பீங்க, இப்போ எல்லா ஸ்கூட்டரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணிட்டு எந்த ஸ்கூட்டர் வேணுமோ வாங்கிட்டு போங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாட்டீங்க. எதனால அப்படின்னு சொன்னால், இதுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேபி நான் வண்டி வாங்கிட்டேன், எனக்கு எதுக்குடா இது அப்படின்னு நினைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ரெஃபர் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து தாழ்மையாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம வண்டி வாங்குறோம்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஷேர் பண்றாங்க. இப்ப நம்ம பேசுறோம்னா எனக்கு ஒரு வண்டி வேணும்டா அப்படிங்கும் போது உங்கள் பாலாஜி அருண் வித் அருணோட பாய். பாய் சொல்லுங்க ப்ரோ. பாய். ஏன் ப்ரோ சோகமா இருக்கீங்க? டயர்ட் ஆயிடுச்சு ப்ரோ. பாய் பாய்.